Hi friends, welcome to Tara's Learning. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 ல அக்கவுண்ட்ஸ்ல books of prime entry ல illustration 6 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க Tara's Learning சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க இப்ப சம்க்குள்ள போறோம். JPL is a sole proprietor having a provision store following other transactions during the month of January 2018 journalism. இதான் நமக்கு சம் இப்ப. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Commence business with cash rupees 80,000. இப்ப இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆன்சர் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த books of JSEE journal entries அப்படின்றத நம்ம வந்து எழுதிக்கணும். அப்புறம் டேட் பர்டிகுலர் எல்எஸ் காலம் டெபிட் கிரெடிட் எல்லாமே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் வாட் கம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்கணும் நம்ம, மறக்காம ஜான்வரி 1, அதனால ஜான்னு எழுதிக்கிறோம். நம்ம இங்க ஜான் போட்டுக்கிட்டு 1 போடுறோம். நம்ம 2018 அப்படிங்கறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க வந்து 2018 அப்படின்றத போட்டுக்கோங்க. இயர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா பாத்துக்கோங்க. வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கம்ஸ் இன் கேஷ், அதனால நம்ம கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் மறக்காம போட்டுக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு 80,000. டூ யாரோடது வந்து நம்ம நேம் ஆஃப் த பர்சன் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து டூ கேபிட்டல் அக்கவுண்ட் அவங்க இதில் தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்கு நமக்கு 80,000 போட்டுடலாம். நரேஷன் பாருங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா க்வெஸ்சனில் என்ன இருக்கோ அதே தான் நரேஷன், நம்ம புதுசால ஒன்று கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க ஜெயசீலி கமன் மறக்காம டூ போட்டுக்கிறோம், ஏன்னா அதான் நமக்கு ஜான்வரி 2, அதனால டூ போட்டுக்கிறோம். இங்க வந்து ஹூ இஸ் த ரிசீவர், பேங்க் இஸ் த ரிசீவர், அதனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட் த ரிசீவர் இருக்குல்ல அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா, இருங்க இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் டெட்டார் இங்க வராது, எப்பயும் வந்து டெட்டார் எங்க போடுறோமோ அந்த இடத்துல தான் வரும். நம்ம டெட்டார் போட்டுக்கிறோம். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு 40,000. What goes out here? Cash goes out. அதனால வந்து நம்ம cash கொடுக்குறோம்ல நம்ம, அதனால டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு நமக்கு அதே 40,000 தான் கிரெடிட் செய்து எழுதிக்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு நரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெபாசிட்டர் கேஷ் இன்டு பேங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன க்வெஸ்சன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப என்ன இருக்கு, பர்ச்சேஸ் குட்ஸ் பை பேயிங் கேஷ் ரூபீஸ் 5,000, இதுதான் நமக்கு க்வெஸ்சன் இருக்கு. இப்ப பாருங்க என்ன டேட் கொடுத்திருக்காங்க அங்க 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால 3 போட்டுக்கிறோம். பர்ச்சேஸ் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ் ஃபார் அஸ், அதனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்றால நம்ம பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சாரி டெட்டார் போட்டுக்கோங்க. இங்க டெட்டார் போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளவு இருக்கு நமக்கு 5,000 போட்டுட்டு வாட் கோஸ் அவுட் கேஷ் கோஸ் அவுட், அதனால நம்ம கேஷ் கொடுத்தானே பர்ச்சேஸ் பண்றோம், அதனால டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். எவ்வளவு இருக்கு அமௌண்ட், 5,000 போட்டுக்கிறோம். பாருங்க கோஸ் பர்ச்சேஸ் கேஷ் கொடுத்தானே வாங்குறோம், அதனால பை கேஷ் இப்ப பாருங்க நம்ம அடுத்த என்ன என்ட்ரி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட் ரூபீஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு அமௌண்ட், 10,000. இதுதான் நமக்கு ஃபோர்த் க்வெஸ்சனா இருக்கு. இதே கான்செப்ட் தான் இப்ப நம்ம பர்ச்சேஸ் எழுதணும் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இப்ப நம்ம என்ன டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ்ன்றால பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டார் நமக்கு எவ்வளவு இருக்கு
10,000 இருக்கு. அமௌண்ட் எவ்வளவு இருக்கு நமக்கு? 10,000 இருக்கு. அதனால நம்ம 10,000 இங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு டூ லிட்டன் கோன் எழுதணும் நம்ம. ஏன்னா அவங்க வந்து நமக்கு கிரெடிட்ல வாங்கியிருக்காங்க. அதனால டூ லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே அமௌண்ட்டு 10,000 நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க இதுக்கு எப்படி என்ட்ரி இது நரேஷன் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குட் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். இப்போ பாருங்க அடுத்தது என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த் என்ட்ரி என்ன இருக்குன்னா, sold goods to joy and received cash rupees 11,000. இதுதான் நமக்கு சம். ஓகேங்களா? அப்ப சேல்ஸ் வர்றதால நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, சேல்ஸ் பண்றப்ப நமக்கு வந்து கேஷ் கம்ஸ் இன். அதனால என்ன பண்றோம் நம்ம, டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார். எவ்வளவு இருக்கு அமௌண்ட் நமக்கு? 11,000 டு சேல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வரும் நமக்கு? டூ சேல்ஸ். சேல்ஸ் பண்றதால அது நமக்கு கிரெடிட்ல போயிடும். டூ சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு நமக்கு? அதே 11,000 தான். இதுக்கு நரேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கேஷ் சேல்ஸ் மேட். அடுத்து நமக்கு சிக்ஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்கு பாருங்க, பேட் சேலரிஸ் பை கேஷ் ருபீஸ் 5,000. சேலரிஸ்ன்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம இப்போ எழுத போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிக்ஸ், அதனால சேலரிஸ்ன்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டார் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு நமக்கு? 5,000. வாட் கிரெடிட் வாஸ் கோல்ஸ் அவுட், நம்ம கேஷ் கோல்ஸ் அவுட், அதனால டூ கேஷ் அக்கௌண்ட். கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணுறோம், அதனால நமக்கு அது கிரெடிட்ல வரும். 5,000 போட்டுட்டு அதுக்கப்புறம் நரேஷன் எப்படி எழுதணும் பாருங்க, ரொம்ப சிம்பிள். சேலரி பே. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லிப்டன் அண்ட் கோ பேட் லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4 ஜான்வரி. இது நமக்கு கான்ட்ரா என்ட்ரி மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி 4 ஜான்வரி அன்னைக்கு லிப்டன் அண்ட் கோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10,000. அப்போ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதே அமௌண்ட்டு தான், அமௌண்ட் கொடுக்கல நமக்கு சம்மில், அதனால அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். ஸோ பாருங்க லிப்டன் அண்ட் கோக்கு நம்ம பே பண்ணுறதால நமக்கு இது எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் த எக்ஸ்பென்சஸ் லிப்டன், டெபிட் த ரிசீவர் சாரி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டார். எவ்வளோ இருக்கு நமக்கு அமௌண்ட்டு? 10,000. எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? கேஷ் டூ பேங்க்குன்னு வந்துடும். ஏன்னா இங்கே கேஷ் ஐட்டம் வராது நமக்கு. டூ யார் நமக்கு வந்து செக்குன்னு வந்துட்டாலே நமக்கு வந்து பேங்க் என்ட்ரி தான் வந்துடும். அதனால டூ பேங்க் அக்கௌண்ட் யார் கொடுக்குறோம்? லிப்டன் அண்ட் கோக்கு பை செக் மூலமாக கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நமக்கு 10,000 போட்டுறோம், அமௌண்ட் போட்டுறோம். அடுத்து பாருங்கள் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் மே பை செக். அடுத்தது பாருங்க எயிட் மந்த் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னா, பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் ருபீஸ் 4,000. இங்க வந்து நமக்கு ஃபர்னிச்சர் வந்து அசட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்னிச்சர் இஸ் அ அசட் ஃபார் அஸ். அதனால நம்ம எப்பயுமே டேட் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், ஃபர்னிச்சர் பர்ச்சேசஸ்னா நம்ம எழுதக்கூடாது இங்க. பர்ச்சேசஸ் நம்ம எழுதக்கூடாது. பாட் என்னதான் பாட் கொடுத்தாலுமே நம்ம பர்ச்சேசஸ் வராது. அசட்ஸ்க்கெலாம் அப்படியே தான் எடுத்துக்கணும் நம்ம. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் பில்டிங் எது வந்தாலுமே நம்ம அசட்ஸ் வந்து அப்படியே தான் எழுதிக்கணும். 4,000 எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? கேஷ் மூலமாக தானே, அதனால டூ கேஷ் அக்கௌண்ட் 4,000 போட்டுட்டு நமக்கு நரேஷன் என்ன இருக்கும் பாருங்க. Furniture bought for cash. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க நமக்கு, நைன்த் என்ட்ரி.
paid electricity charges by cash rupees 1000 idna appa electricity charges indrathu namakku vandu expenses for us paid electricity charges adanalae nama enna seirom appadina debit all expenses and losses and the concept la da inge nama use pandrom okay friends adanalae nama first nama ipa எழுதிக்கிறோம் என்ன டேட்டு நமக்கு நைன் அப்படிங்களா அதனால நைன் போட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் இப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்றால எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கவுண்ட் டெட்டார் எவ்வளவு இருக்கு நமக்கு அமௌண்ட் 1000 rupees எப்படி பே பண்றோம் நம்ம கேஷ் கொடுத்தா நம்ம பே பண்றோம் அதனால 2 கேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு நமக்கு 1000 இதுக்கு வந்து எப்படி நரேஷன் எழுதுறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா பாருங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேட் ஓகே அடுத்து என்ன क्वेश्चन இருக்கு பாருங்க நமக்கு இந்த லாஸ் என்ட்ரி இந்த சம்ல பேட் bank bank paid insurance premium as per standing instructions rupees 300 idu da irukku namakku ipo idhe adhe maari da namakku expenses varum okay friends adanalae nama enna seirom insurance premium namakku expenses adanalae insurance premium account data nama debit pandrom adanalae adha potittu eppadi bank moolama adanalae to bank account credit the giver okay adanalae vandu 300 potukrom okay friends idhukku vandu nama eppadi poda porom appdin solli paatha insurance premium on edukaga furniture kaga dana furniture paid அப்படின்றத நம்ம நரேஷனா எழுதிக்கிறோம் thanks for watching this video